வணக்கம் நண்பா. லூனா கோயின் நெட்வொர்க்கில் யூஎஸ்டிசி ஒரு ஸ்டேபிளான காயின் இருந்துச்சு, ஆனால் இப்போதைக்கு 0.07 சென்ட் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா இது மறுபடியும் $1 ரீபெக் செய்யப்பட்டால் லூனாசின்ற காயின் அதனுடைய ஆல் டைம் ஹை ப்ரைஸ் கிட்ட போகுமா அப்படின்ற ஒரு கேள்விதான். சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு அதை பேஸ் பண்ணி பல ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம காமெண்ட் செஷன்லையுமே நிறைய நண்பர்கள் ப்ரோ யூஎஸ்டிசின்றது ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இந்த மே மாதத்திலேயே ஒரு சில டேட்டில் ரீபெக் செய்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதை பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. சோ உங்களுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அனாலிசிஸ் பண்ணிருக்கேன். சோ ப்ளீஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு ஒரு மூன்று முக்கியமான விஷயத்தை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூஎஸ்டிசியை ரீபெக் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன மெக்கானிசம் பயன்படுத்த போகிறாங்க, யாருடைய பெர்மிஷனோட இந்த யூஎஸ்டிசின்றது $1 ரீபெக் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் என்ன டேட்டில் ரீபெக் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூஎஸ்டிசின்றது இப்போதைக்கு $1 தான் கிடையாதுங்க, நல்லா கிராஷ் ஆகிட்டு 0.07 சென்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இதை ரீபெக் பண்ணி $1 ஈக்குவலாக கொண்டு வர்றதுக்கு ஒரு மூணு மெக்கானிசம் பயன்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுல முதலாவது பைபேக் மெக்கானிசம், இரண்டாவது ஸ்வாப்பிங், மூன்றாவது ஸ்டேக்கிங். இந்த பைபேக்கை பொறுத்தளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ்டிசின்றது $1 கொண்டு வரணும்னா அந்த காயினுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ லூனா காயின் நெட்ஒர்க் எக்கோ சிஸ்டமில் இருந்துக்கிட்டே ஃபார் எக்ஸாம்பிள் 0.98 சென்ட் அப்படின்றதுல இந்த யூஎஸ்டிசின்ற காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு சில காயினை அவங்களே மார்க்கெட்லேருந்து பைபேக் பண்ணிக்கிட்டு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி $1 கொண்டு போவாங்க. அதுவே 0.96 ட்ரேட் ஆகிட்டு இருந்து அப்படின்னா அதிகமான காயின் 0.98 சென்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது எவ்வளோ காயினை பைபேக் பண்ணாங்களோ அதை விட அதிகமாக 0.96 சென்ட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதிகமான காயினை பைபேக் பண்ணுவாங்க. இப்போ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம் வரைக்கும் கரண்ட் ப்ரைஸ் 0.0 சம் சென்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா எவ்வளோ காயினை பைபேக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத நினச்சி பாருங்கள். ஸோ மார்க்கெட்டிலிருந்து பில்லியன்ஸ் ஆஃப் காயினை பைபேக் பண்ணால் மட்டும்தான் இந்த யூஎஸ் ஃபீஸிங்கிறது $1 ரீபேக் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பைபேக் மெக்கானிசம் மூலயமா. ரெண்டாவது ஸ்டேக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில யூசர் யூஎஸ்டின்ற ஸ்டேபிளான காயினை மேபி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை மார்க்கெட்ல பிரைஸ் டம்ப் ஆயிட்டு இருக்கும் போது போய் செல் பண்றதை விட அந்த காயினை ஸ்டேக் பண்ணி வைங்க, உங்களுக்கு ரிவார்ட்ஸும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக இந்த ஸ்டேக்கிங் மெக்கானிசம் கொண்டு வர்றாங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு காயினை பை பண்ணி வைக்கும்போது அதை திரும்பவும் மக்கள் கொண்டு போய் மார்க்கெட்லேயும் செல் பண்ணாங்கன்னா அதனுடைய டிமாண்டு கம்மியாகும், சர்க்குலேஷன் சப்ளை அதிகமாகும் அப்படின்றதுனால இவங்களே ஒரு ஸ்டேக்கிங் மெக்கானிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ணாதீங்க, இதுக்குள்ளே போயிட்டு ஸ்டேக் பண்ணி வைங்க, நாங்கள் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த காயின் திரும்ப வெளியே போகாமல் டிமாண்ட் ஈக்குவலைஸ்டாக பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டேக்கிங் மெக்கானிசமை பயன்படுத்துகிறாங்க. தென் யூஎஸ்டி அப்படின்றத ஸ்டேக்கிங் பண்ணி வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா எப்போனாலுமே இங்கே யூஎஸ்டிசியாக கூட மாற்றிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரியுமே ஸ்வாப்பிங் மெக்கானிசம் மூலயமா $1 ஈக்குவலாக கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே ஒரு ப்ரொபோசல் தான் லூனா நெட்ஒர்க்கை பொறுத்தளவுக்கு. பேசிக்காக கம்யூனிட்டி வைஸும் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சோ சஜஷன் கேட்டுட்டோம், யாரெல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா தான் டெரா லூனா எக்கோ சிஸ்டம் உடைய L1 டீம் தான் டிசைட் பண்ணுவாங்க எந்த டேட்டில் இந்த யூஎஸ்டிசின்ற ஸ்டேபிள் காயின் $1 ரீபேக் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி யூஎஸ்டிசி $1 ரீபேக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, லூனா காயின் இதனால் நல்ல பம்ப் ஆயிரும்னு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஹைப்னால மட்டும், ஒரு அசம்ஷனால மட்டும் இப்போதைக்கு இந்த லூனா காயினை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய அசம்ஷன். பிகாஸ் இந்த 4 ஃபேஸ் எப்போ முடியும், எத்தனை மாதம் ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஹைப்புனால அதிகமாக பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சிஸில் 100% ரிஸ்க் இருக்குது. ஸோ நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க ஆசைப்படுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செஷனில் கேளுங்கள். எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.